ஐபோனை தண்ணீரில் தவறவிட்டதால் அணையில் இருந்த தண்ணீரை 4 நாட்களாக வெளியேற்றி அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார் அரசு அதிகாரி ஒருவர். யார் அவர், எங்கே நடந்தது இந்த சம்பவம்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு இவர்கள் தேடிக்கொண்டிருப்பது ஒரு செல்போனை தான், அதுவும் ஐபோனை. ஐபோன் தொலைந்து போனால் எல்லோரும் இப்படி தேடத்தான் செய்வார்கள். ஆனால் இங்கே நடந்த கதையை கேட்டால் அனைவரும் வாயடைத்து போவார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை தான் செய்திருக்கிறார் இந்த அரசு அதிகாரி. சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ராஜேஷ் விஸ்வாஸ் தனது நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா சென்றுள்ளார். அவர் கென்கர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அணையில் தனது ஐபோனில் செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது அந்த செல்போன் கைத்தவறி நீர்த்தேக்கத்தில் விழுந்துள்ளது. 1.5 லட்சம் ரூபாய் ஐபோன் தண்ணீரில் விழுந்ததால் அதிர்ந்து போன அந்த அதிகாரி ஐபோனுடன் தான் வீட்டிற்கு செல்வேன் என அடம் பிடித்துள்ளார். தண்ணீர் தொட்டிக்குள் செல்போன் விழுந்தால் உள்ளே குதித்து எடுத்து விடலாம். ஆனால் அது விழுந்தது அணை என்பதால் கொஞ்சம் அல்ல, ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்க முடிவு செய்தார் அந்த அதிகாரி. வேலை ஆட்களுடன் மோட்டார்களை கொண்டு வந்து அணையில் இருந்த தண்ணீரை ஒரு நாள் முழுவதும் வெளியே இறைத்தார். இதில் தண்ணீர் மட்டுமே வெளியே வர ஐபோன் வரவில்லை. இது என்னடா சத்தீஸ்கர் காரனுக்கு வந்த சோதனை என நொந்து போன அந்த அதிகாரி அடுத்த நாளும் தண்ணீரை வெளியேற்றினார். அப்போதும் செல்போன் வரவில்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என பம்ப்ஸ்அப் செய்துவிட்டு தண்ணீரை வெளியேற்றும் வேலையை தொடர்ந்தார். இறுதியாக 4 நாட்களுக்கு பின் வெளியே எட்டி பார்த்தது அந்த ஐபோன். 1.5 லட்சம் ரூபாய் ஐபோனுக்காக அந்த மனிதர் சுமார் 21 லட்சம் லிட்டர் தண்ணீரை வீணாக்கியுள்ளார். இந்த தகவல் உயரதிகாரிகளின் காதிற்கு எட்ட உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ராஜேஷ் விஸ்வாஸ். ஒரு ஐபோனுக்காக 1000000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்ற அவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அரசு அதிகாரி என்றால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஆணவம் எப்படி வந்தது? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் அப்பாவிகளாய் இருக்கின்றனர் கன்கர் மாவட்ட மக்கள்.